ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிகிவோம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 வாக்கில் செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சிபலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் ஆட்சிபலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு. இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும், அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்கு. அதனால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது 12 ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பெயர்ச்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு. ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 5:00 வாக்கில் செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். குருவோடு இணைஞ்சிடுவார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும். அது ஜூலை 12. இப்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12 வரைக்கும் மேஷராசியில் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா, வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை. ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம். அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இதில் மீடியா சம்பந்தப்பட்ட அல்லது சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான். நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஜூன் 29ஆம் தேதி இன்றைக்கி சனி வக்கரகதி அடைகிறாரு. இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி, புரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துன்ருக்கு. அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம், இல்லை லாட்ரி பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே லாட்ரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாட்ரி வருமா அப்படின்ட்டு. சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி. நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார். இப்போவும் பாருங்கள், நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்களாம் ராத்திரி படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காத்தால பற்றின கவலை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பணத்தை நிறையா சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்ருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன, உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை பண்ண மாட்டார். உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன, யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல், குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 40 நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை
போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நமது டிவோட்டி நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை கிட்டத்தட்ட 40 நாள் பக்கத்தில், இந்த 40 நாளும் உங்களுடைய முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் எதில் பாதிப்பை ஏற்படுத்தும்னா, உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் தாமதத்தை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஏதாவது, நீங்கள் யார் பேரில் அது கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கீங்க, இல்லை வழக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, யாராவது உங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, யாராவது உங்களை திட்டாங்க, தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்களை மனசை காயப்படுத்திட்டாங்கன்னு சரி, நீங்கள் போலீஸ் கேஸ் போட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு கேஸ்க்கு சப்மிஷன் கொடுத்துருந்தாலோ, அதெல்லாம் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய மரியாதையை கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 4 இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தோல்விகள் விஞ்சக்கூடிய நேரம் இது. அதனால் பூமி தொடர்பான கேஸ் ஏதாவது நடந்ததுன்னா ஒன்றா ஜூலை 12 அப்புறம் வாய்தா வாங்கிறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சட்டலாக நீங்கள் வந்து என்ன கொண்டு போய் சாட்சி உங்களுக்கு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வராது. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும், அல்லது வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 6 இடத்து அதிபதியான சனி 7 இடத்துல இருந்து செவ்வாய்க்கு பார்வையை கொடுக்குறாரு. அந்த 6 இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் என்னெல்லாம் வியாதி இருக்கோ, அதுவும் குறிப்பாக கழுத்துக்கு கீழே என்ன வியாதி இருக்கோ, அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியிலையும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கடகராசிக்கு அடுத்தது இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு தான். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணத்தின் காரணமாக வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வண்டியில் போனாலும் சரி, விளையாட்டுக்கு போனாலும் சூடு, கிரிக்கெட் விளையாட போடுறீங்கன்னா அந்த பால் வந்து உங்கள் மேலே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்ளையர்ஸ், உங்களுடைய வெண்டார்ஸ், இவங்ககிட்டலாம் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துருப்பாங்க, எக்ஸஸாக கொடுத்துட்டு கம்மியாக பில் பண்ணுவாங்க. அதை பற்றி கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு, ஆனால் அவங்க வந்து தப்பாக போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு அனாவசியமாக மன உளைச்சல் ஏற்படும். சில சமயம் நீங்கள் கம்மியாக உங்கள்கிட்ட போட்டுட்டு ஆனால் அங்கே அடிஷ்னலாக சப்ளை பண்ணதாக பில் போடுவாங்க, இதுவும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். அதாவது மிஸ்மேட்சிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். 2 வீட்டு அதிபதி தசமஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது பெருசாக கெடுதலை ஏற்படுத்தாது, வார்த்தைகளால் கெடுதலை ஏற்படுத்தாது, ஆனால் வீண் கோபத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு, அதாவது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சிவபெருமான் வழிபாடு சிவ சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, அதாவது சில இடங்களுக்கு, சில கோயில்களுக்கு வந்து சிவசக்தி க்ஷேத்திரம்னே பேர், அந்த மாதிரி இடங்களை தேடி கண்டுபிடிச்சி போங்க. எந்த இடத்துல வந்து அம்பாளுக்கும் பவர் ஜாஸ்தி, சிவனுக்கும் பவர் ஜாஸ்தி, எந்த இடம் எக்ஸாம்பிள் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில் திருவானைக்காவல், அங்கே வந்து அம்பாளுக்கும் பவர் ஜாஸ்தி, சிவனுக்கும் பவர் ஜாஸ்தி, அந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த செவ்வாயின் பாதிப்புகள் குறைவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம், அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை, தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.